வெல்கம் டு சப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா டோஸ்ட். பசங்களுக்கு பிடித்தமான இன்னொரு பிரெட் ரெசிபி. இதை செஞ்சு கொடுங்க, பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்கள் கூட விரும்பி சாப்பிடுவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஒரு கப் ரவா, ஒரு கப் ரவாவுக்கு ஒரு கப் தயிர் சேர்க்கணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிரோ தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பேட்டர் வந்து திக்காக வேணும், அதுக்கேற்றப்பில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு இப்பையும் ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் கடைசியாகவும் ஆட் பண்ணலாம். இது நல்லா ஊறட்டும். நீங்கள் விஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். நான் என்னென்ன விஜிடபிள்ஸ் சேர்த்தேன்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, அப்புறம் தக்காளி பொடி பொடியாக நறுக்கினது, அப்புறம் பச்சை மிளகாய். பசங்க சாப்பிடுவாங்கன்னா அதை மிக்சியில் அடித்து கூட பச்சை மிளகாவை போடலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, குடமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ், பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நம்ம டோஸ்ட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உப்பு எதுவும் கம்மியாக இருக்குமா இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டான டேஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு அவுட்ரு கோட்டிங்க்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை நம்ம டோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பில் ஒரு தோசை தவாவோ ஒரு ஏதோ ஒரு நான்ஸ்டிக் பேனாக வச்சுருங்க. அது கொஞ்சம் பட்டர் சேர்த்துருங்க. அது சூடாக நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரெட்டு மேலே நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை தடவுங்க. ஒரு பக்கம் எல்லா பிரெட்லேயுமே இது ஒரு பக்கம் தடவி வச்சுருங்க. நீங்கள் ரெண்டு பக்கமும் தடவலாம், ஒரு பக்கமும் தடவலாம். ரெண்டுமே ஈக்குவலி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சைடு எல்லா பிரெட்லேயும் தடவி வச்சுருங்க. ஒவ்வொரு சைடு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அடுப்பில் வைக்கிறப்ப பரட்டி போட்டுட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்ச பட்டர் வந்து ஹீட் ஆயிடுச்சு. அதில் இந்த நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை வச்சுருங்க. தேவைப்பட்ட கொஞ்சம் ஆயிலோ பட்டரோ சுற்றி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சைடு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனோடனே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு அடுத்த சைடு ரோஸ்ட் ஆகட்டும். இது இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் அடுத்த பிரெட்டுக்கு ரெடி பண்ணலாம். இல்லை ஒரு பெரிய தோசைக்கல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 2-3-4 பிரெட் ஒரே நேரத்தில் ரோஸ்ட் பண்ணி கூட எடுக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். இப்போ நான் ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து சேர்க்கலான்னு சொன்னேன்ல, அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம கோட் பண்ணி வச்சிருந்த பிரெட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த சைடு வந்து அடிப்பக்கமாக போகிற மாதிரி வச்சுடுங்க. அது வெந்துட்டுருக்கப்ப இந்த 1 சைடும் நீங்கள் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிடுங்க. பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சைடு நல்லா வெந்தோடனே திருப்பி போடுங்க. ரெண்டு சைடும் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறு வெந்தோடனே எடுத்து வச்சுருங்க. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் டோஸ்ட்டு. இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸ் கூட சாப்பிட்லாம். ஆனால் பசங்களுக்கு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ரொம்ப பிடிக்கும். இதேமாரி எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அழகாக ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். பசங்க ரொம்ப 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 பிடிச்சி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ் கிச்சன்.